நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மற்றும் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்விற்கு பயிற்சி பெறக்கூடிய நண்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எவ்வாறு அரசு பணிக்கு செல்வது எப்படிலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணால் இந்த அரசு பணிக்கு செல்ல முடியும் அதற்கான காலகட்டம் என்ன பொதுவாக இந்த பிஜேடிஆர்பி எக்ஸாம் ஆனது எப்பொழுது அறிவிப்பு கிடைக்கும் அறிவிப்பு எப்போ வரும் ஸோ எவ்வளோ நாள் நம்மளுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு கிடைக்கும் ஸோ ப்ரிப்பரேஷன் இத்தனை நாள் இருந்தால் போதுமா என்பதை பற்றிய முழுமையான தகவலானது தொகுத்து கொடுக்க போறேன் ஸோ நண்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே நம்முடைய குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக முதல்ல பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காக பிஜிடிஆர்பி மாடல் டெஸ்ட் ஆனது செப்டம்பர் இருபத்தி ஆறில் நம்ம கொடுக்குறோம் அதற்கு அடுத்தபடியாக நம்ம என்ன செய்ய போறோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றவங்களுக்கு நம்ம அடுத்த ஷெடியூல் கொடுக்க போறோம் இந்த ரெண்டு போட்டித் தேர்வுமே இந்த ஆண்டு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள போட்டித் தேர்வு அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ நிறைய நண்பர்கள் வந்து நம்மகிட்ட தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அதிகமான நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வியானது இந்த எக்ஸாம் வருமா எப்போ வரும்னு சொல்லி எல்லாருமே தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்காங்க நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் இன்னும் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது எப்போ வந்தால் நல்லாயிருக்கும் உடனே வந்துருமா இல்லை லேட் ஆகுமான்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஆசுலேஷனில் கேட்டுட்டு இருக்கனால இந்த தகவலானது நான் உங்களுக்கு தொகுத்து கொடுக்குறேன் நம்முடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே அரசு பணியில் செல்ல வேண்டும் என்பதற்காக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது டைம் டேபிள் போட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது நிச்சயமாக நம்முடைய அரசு பணிக்கு அழைத்து செல்வதற்கான பயிற்சியாக இது அமையும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் பொதுவாக கடந்த ஒரு வார காலமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த போட்டித் தேர்விற்கான அறிவிப்பு மிக விரைவில் வருவதற்கான வாய்ப்புகளானது அதிகமாக காணப்படுது குறிப்பாக கடந்த வாரங்களில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ச்சியான பதில்கள் தொடர்ச்சியான அறிவிப்புகள் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மட்டும் இல்லாம உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் தவிர்த்துட்டு டிஎன்டிஏடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி இருந்துருந்தாங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல இருந்து சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் தேர்ச்சி பெற்றவங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைமாக கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு இதனை தொடர்ந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஜிவோ போட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்துகிற மாதிரி ஆனால் வாய்ப்புகள் மிக விரைவில் வரப்போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜிவோ வந்துருச்சு ஸோ அதற்கடுத்து இன்னியும் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக பள்ளி திறக்கக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று பணிக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியானது வழங்கப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க போஸ்டிங்க்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது வந்து இந்த செய்தியை சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் கடந்த ஒரு வார காலமாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே இயங்க ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த செய்திகளானது பரவிட்டு வருது கொரோனா தொற்று என்பது நாளுக்கு நாளாக குறைந்து கொண்டு வருகிறது உங்களுக்கு இப்போ பொது முடக்கமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிபலரா ஆகக்கூடிய டைம் ஆச்சு மேக்சிமம் இந்த ஜூன் மந்த்து எண்டுக்குள்ளே வந்து எல்லாமே கொஞ்சம் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவலானது கசிஞ்சுக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அறிவிப்புகளுமே இப்போ வந்துகிட்ருக்கு உங்களுக்கு டிஎன்டிஇடியோட ப்ராப்ளத்தை இப்பொழுது என்ன செஞ்சிட்டாங்க முடிச்சு வைக்க போகிறாங்க ஸ்கூல் திறந்தோட மொத பிரச்சனையே அதுதான் ஸோ அந்த பிரச்சனையை முடித்து தூக்கி போட்டாங்கன்னா அடுத்து பள்ளி திறந்த பிறகு உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான அறிவிப்பு அதிகபட்சமான வாய்ப்புகளானது உங்களுக்கு அக்டோபர் எண்டு அல்லது நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து அறிவிப்பானது வந்துடும் ஸோ இதில் எந்த விதமான மாற்றத்திற்குமே வேலை கிடையாது ஏன்னா வந்து அரசு துறையானது ஒவ்வொரு துறையுமே இயங்க ஆரம்பிச்சிருச்சு அதனை குறித்த அறிவிப்புகளானது ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த கொரோனா விதிந் தொற்றுமே நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ இனிமே கொரோனாங்கிற பேச்சு வந்து அதிகப்படியாக இராது நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாப்புக்கான அறிவிப்பானது மிக விரைவில் வருவதற்கான அந்த செயல்பாடு தான் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் இந்த சூழ்நிலையில் நம்முடைய குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க கடந்த மார்ச் மாதத்துலேருந்து நம்ம பயிற்சியானது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரோம் இந்த பயிற்சியில் குறிப்பாக சைக்காலஜி பகுதியை நம்ம முடித்தாச்சு ஜிகே பகுதியில் ஒரு ரெண்டு டாபிக் தான் இருக்குது உங்களுக்கு அப்ரிவேஷனாக புக் அண்ட் ஆத்தர்ஸ் ஸ்போர்ட்ஸ் இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது மற்றதெல்லாம் ஓரளவு நெருக்கி கொடுத்தாச்சு ஸோ அந்த நாற்பது வினாக்களை உள்ளடக்கிய இந்த பயிற்சியில் உங்களுடைய தரம் எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஹிஸ்ட்ரி அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்ஸ் இந்த மூன்று பாடத்துக்குமே நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் இந்த நண்பர்கள் உங்களுடைய பயிற்சி எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்க எந்தளவுக்கு அந்த பாடத்தில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்கிறதே நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க வேறு ஒன்றுமே வேண்டாம் இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலைனாலும் ரைட்டு தான் தற்பொழுது நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை மட்டும் பின்பற்றுகிற பட்சத்தில் உங்களுக்கான அரசு பணியை உருவாக்கிக்கலாம் இது உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள கடைசி ஆயுதம் இந்த ஆயுதத்தை நீங்கள் தவறவிடுகின்ற பட்சத்தில் உங்களுடைய அரசு பணி கனவு என்பது கனவாகவே போயிரும் நனவு ஆகுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும் ஏன்னா நிறையா நண்பர்கள் பேசும்போது சொல்லக்கூடிய விஷயமானது கேட்கக்கூடிய விஷயமான அதுதான் எக்ஸாம் எப்போ வரும் எக்ஸாம் எப்போ வரும் ஸோ அதனை பற்றிய சிந்தனை தான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குதுங்கிறது மேக்ஸிமம் யாருமே யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதற்கான அறிவிப்புமே மிக விரைவில் வரப்போகுது ஏன்னா கடந்த வாரங்களை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கிற பொழுது உங்களுடைய கொரோனாவினுடைய தாக்கம் நாளுக்கு நாளாக குறைஞ்சிட்ருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மாவட்டங்களை தவிர்த்து மாவட்டங்களுக்கு பொது வந்து ரிபலர் பண்ணி கொண்டு வந்து ஜூன் மந்திர முடிஞ்சிடும் அரசுக்கு பெரிய ஒரு இடர்பாடாக இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா இந்த பிளஸ் டூ எக்ஸாம் தான் இந்த பிளஸ் டூ எக்ஸாமுக்கு எப்படி வந்து தேர்வை நடத்துவது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அரசு வந்து பயணிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அதற்கான தீர்வும் நேத்து கொடுத்துட்டாங்க சோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓபன் தான் அடுத்து இவங்களுக்கு எந்த பேசிக் பேஸிக்லாம் மார்க் கொடுக்கறது அதுக்கு அடுத்தபடியாக எப்படி தேர்வு நடத்தணும் ஸோ இது மட்டும்தான் ஏன்னா ஸ்கூல் திறந்துட்டால் அடுத்து ஸ்டாஃப்க்கு தேவைப்படுங்கிற ஒரு பொசிஷனில் கண்டிப்பாக அறிவிப்பானது மிக விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு நான்கு மாதங்கள் தான் இருக்குது இந்த நான்கு மாதங்களை நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் ஸோ இதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலைனாலுமே ப்ராப்ளம் கிடையாது ஸோ விட்டுருங்க இந்த நான்கு மாதம் தங்களோ நீங்கள் எப்படி பண்ணிக்கிற போறீங்க அதை மட்டும் தெளிவாக அந்த இடத்துல நான் சொல்கிறேன் நீங்கள் மேக்சிமம் கையில் கையேடுகள் இருந்துச்சுன்னா குறிப்படுத்துக்கோங்க இல்லை உங்களுடைய மைண்ட்லேயே ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நான் புக்கே எடுக்கலை சார் இல்லை நான் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் முடிச்சுட்டேன் நான் ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் முடிச்சுட்டேன் ஆன் சொல்லக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் நான் ப்ரிப்பரேஷனே பண்ணலை என்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி முழுமையாக இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க முதல்ல இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாற்பது மதிப்பெணை உள்ளடக்கிய பகுதி இந்த நாற்பது மதிப்பெண்ணுமே உள்ளடக்கிய அந்த ஜிகே கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடியது அடுத்து வந்து எஜுகேஷன் சைக்காலஜியில் இருக்கக்கூடிய பகுதி தான் இதில் ஆல்ரெடி நம்ம ஒரு அறுபத்தஞ்சு பயிற்சி வகுப்பு கொடுத்துருக்கோம் இன்னிக்கு ஒரு பதிமூன்று மாதத்திறுவை நம்ம அவங்களுக்கு கொடுத்து முடிச்சுருவோம் பதினொன்று கொடுத்தாச்சு ஸோ இன்னைக்கு ரெண்டு தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது இன்று ஒரு தேர்வு கொடுத்துருவோம் அடுத்த வாரம் ஒரு தேர்வு கொடுத்துருவோம் அப்போ அந்த பகுதியை நான் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ அதையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்தினா கூட என் பிரச்சனை கிடையாது அதற்கடுத்து வரக்கூடிய வாரங்களில் உங்களுக்கு டாபிக் வைஸாக கொஷின் நம்ம என்னச்சே போகிறோம் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கொஸ்டின் ஆனது டிஆர்பியில் எப்படி கேட்பாங்க எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த டாப்பிக்கில் இருந்துன்னு ஃபுல்லாமே டாபிக் அனலைஸ் கொடுக்க போறோம் இந்த அனலைஸில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே கிடையாது உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினை நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ சைக்காலஜியை வந்து பார்த்தீங்கன்னா பல பகுதியாக உடைச்சிரும் எப்படி என்றால் ஒவ்வொரு அறிஞர்களுடைய கூற்று பொதுவாக இப்போ இன்டெலிஜென்ஸ்னு இருந்துச்சுன்னா அதை பற்றி யார் யாரெல்லாம் கருத்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்தனுடைய வகையறை என்ன ஸோ இதே மாதிரி ஐந்து தலைப்புகளை கீழே பிரித்து அந்த பகுதியிலேருந்து கொஸ்டின் ஆன்சரை நம்ம கொடுக்க போகிறோம் நண்பர்கள் இந்த பகுதியை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அடுத்து உங்களுடைய மேஜருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் மாதிரி தேர்விற்கான பயிற்சி நம்ம கொடுக்க போறோம் ஆல்ரெடி வந்து தமிழாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் உங்களுக்கான பயிற்சி போயிட்டு இருக்கு ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு செப்டம்பருக்குள்ளே முடிச்சு கொடுத்து செப்டம்பர் இருபத்தாறில் உங்களுக்கு மாதிரி தேர்வு நம்ம கொடுத்துருவோம் ஸோ இந்த பாடத்தை வந்து இது வரைக்கும் நான் பயிற்சியை எடுத்துக்கிறலாம் கூடயுமே இனிமேல் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் முழுமையாக்கோங்க அடுத்து உங்களுக்கு ஃபுல் மோக் டெஸ்ட்டு அடுத்து வீக்லி டெஸ்ட்டு கொடுக்கும் பொழுது இன்னியும் சிறப்பாக அமைஞ்சு போகும் ஸோ அதற்கான ஆனது நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய அன்றாட பயிற்சி உங்களுக்கு ஒரு கிளாஸ் நம்ம கொடுக்குறோம்னா அதிக நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் தான் அந்த வீடியோ என்னுடைய குவாலிட்டியே ஸோ பதினஞ்சு நிமிஷம்னா நீங்கள் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் அதுக்கு ஒதுக்கி நீங்கள் எழுதி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த படம் அப்படியே உங்களுக்கு மைண்டில் எரிடும் அடுத்த நாள் உங்களுக்கு தேர்வு கொடுத்துரும் தேர்வுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு ஸோ இதே மாதிரி சிறுக சிறுக பார்த்துட்டாலே போதும் அதிகமாக படிக்கணுங்கிறதே கிடையாது ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த ஐந்து மாதம் தான் இருக்குது இந்த ஐந்து மாதங்களில் நீங்கள் போடக்கூடிய எஃபெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுடைய பணியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும்ங்கிறத இந்த நேரத்தில் நான் நண்பர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அதனால் இதுவரைக்கும் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணலை ஆனாலும் நோ ப்ராப்ளம் ஸோ இனிமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அதற்கான ஷெடியூலானது ஒவ்வொரு வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதனுடைய பிடிஎஃப் லிங்கை கொடுத்துருக்கிற நண்பர்கள் அந்த பிடிஎஃப் பதிவிறக்கம் செய்து இன்று என்ன பயிற்சி கொடுக்குறோம் ஸோ அந்த பயிற்சியை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் மேஜரில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் எத்தனை யூனிட் இருக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நோட்டு ஒவ்வொரு நோட்டை போட்டுருங்க ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியை எடுத்துக்கோங்க அந்த பயிற்சியை நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அடுத்து கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு அடித்து பாருங்கள் ஸோ இந்த மென்டாலிட்டியில் இந்த அஞ்சு மாதத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும் அடுத்து இதை விட்டால் நம்மளுக்கு வேறு வாய்ப்பு என்கிறது மிக குறைவானது தான் ஏன்னா இன்னைக்கு போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் அடுத்து புது புது அறிவிப்புகள் புது புது திட்டங்கள் வரும் பொழுது நம்ம எப்படி அடுத்து காலத்தை தாக்குப்பிடிச்சு கொண்டு போவோம்ங்கிறதே பெரிய ஒரு சிந்தனைக்குரிய விஷயமா தான் இருக்கும் அதனால ஒவ்வொரு நண்பர்களுமே இங்கே கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி தேர்வு பயிற்சி வகுப்பில் இணைஞ்சிக்கோங்க இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்க அப்ளிகேஷனில் அதிகப்படியான நண்பர்கள் இணைஞ்சிருக்கீங்க ஸோ விட்டு போன நண்பர்களுமே இதனை சிறந்த முறையில் பயன்படுத்தி அப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் பண்ணிட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஆரம்பிங்க உங்களுக்கான பயிற்சியானது தொடர்ச்சியாக நம்முடைய குழுவின் சார்பாக கொடுக்கப்படும் அதனை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கான வெற்றி இலக்கு என்னன்னு பாத்திருக்கேன் ஏன்னா இனிமே நம்ம காரணம் சொல்வது என்பது வேலையே கிடையாது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல காரணம் இருந்திருக்கும் ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருந்திருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனையை தவிர்த்துட்டு நம்மளுக்கே சொந்த பிரச்சனையா இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனையா இருக்கும் ஸோ சமுதாய ரீதியா பிரச்சனை இருக்கும் ஸோ எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த அஞ்சு மாதத்திற்கு நீங்க ஒதுக்கி வச்சிருங்க ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்க இந்த ஐந்து மாதத்தை முறையாக பயன்படுத்திக்கோங்க இது வரைக்கும் படிக்கலைனாலுமே ப்ராப்ளம் கிடையாது தூக்கி வச்சிருங்க இனிமே நம்ம என்ன செய்யறோம் டாபிக் வைஸ் அனலைஸ் பண்ணி கொஸ்டின் ஆன்சர் கொடுக்கப் போறோம் சோ இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துற பட்சத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உங்களுக்கான ஆண்டாக இருக்கும் சோ அதனால நான் திருப்பி திருப்பி சொல்றேன் சொல்றதே திருப்பி திருப்பி வருது சோ நான் எதுக்கு சொல்றேன்னா அதனுடைய அழுத்தத்தையும் அதனுடைய ஆழத்தையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க நான் இனிமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு வேலையே கிடையாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து செயல்படுவதற்கு தன்னுடைய பணியை ஆரம்பிச்சிட்டாங்க மிகப்பெரிய ஒரு இலக்காக இருந்தது இந்த கொரோனா இஷ்யூ தான் ஸோ அதுவுமே இப்போ குறைஞ்சி இருபதாயிரத்துக்கிட்ட வந்துருச்சு அதற்கடுத்து அவங்களுக்கு பெரிய டார்கெட்டாக இருந்தது டுவெல்த் எக்ஸாமு அதையும் முடிச்சிட்டாங்க ஸோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ல அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் நண்பர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அதனால நண்பர்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை சிறந்த முறையில் பயன்படுத்தி உங்களுடைய அரசு பணியை எட்டிப்பிடித்திட சுபிக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே